நாடி நாம் பாட்டுத்தான் உள்ளத்தை வீசுது.
கற்பவை கற்றவில் இருக்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளந்தவை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் தோன்றிருக்கும் ஏனைய நாடக கலாட்சி பிரபுக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது ஏனாதி கோட்டை வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையில் காவல்படி புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல்படியை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற கடமை கட்டியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்வி கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்கள் இங்க பார்க்க விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமால தூவி பேசாண்டு உட்காத நாடத்தை நாட்டை போ ஆளை காமி போறேன் வீட்டுக்கு வண்ணமல தூவி பண்ணி சத்திக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அதெல்லாம் சதச்சான் எத்தனை ஊர் நாங்க பார்த்திருக்கோம். இந்த நாடகத்துக்கு இன்னிசை வென்றதாக தீழக்கூடிய எனது அன்பு சார்ந்த என்னை வளர்த்து விடக்கூடிய எனது அன்பு பக்கமேலும் அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்கும் என்று சொல்லி இந்த வேளையில் நீங்கள் தோன்ற வேண்டும் என்று என்னை அறிமுகப்படுத்தி என்னை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் செல்வி ஒளிபெருக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிவருகின்ற இயக்குநர்களுக்கும் எனது அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் அதில் பணிவருகின்ற இயக்குநர்களுக்கும் நீங்க உட்காருங்க, அவரு கொஞ்ச நேரம் பேசுவாரு, அவர் வாட்டா நான் கோவப்பட மாட்டேன், நாங்க எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டோம், கோவப்பட்டா நாடகம் நடிக்க முடியுமா, கோவப்பட்டா நான் இன்னைக்கு வீட்டிலயும் படுத்திருப்பேன், வேணாம் ஏனாதி கொண்டையில மேடையில நடிக்கணும்னு தான் வந்திருக்கேன். வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரக்கூடிய வயசுல அப்படி இருக்கணும், குழந்தை விட்டவர்களுக்கும் குழந்தை எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணும். ஆமா, ஒரே மாதிரி செஞ்சமா செய்யணுமா செய்யணும். ஆமா, இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில ஆட்டோக்கள் விட்டு கொண்டிருக்கின்ற வர முடியாம நின்றுக்கிட்டு அந்த பாவத்துல இறங்க முடியாம, ஆமா சில பைக்கு ஆட்டோ எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு, ஆமா எப்படியும் காஞ்சி உடனே வந்துருவாங்க. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் கலவாண்டு போன பார்த்த மாதிரி
வண்டி நிக்க முடியல. அதனால நான் சொல்றேன், நாடகம் பார்த்தவர்கள் எப்படி வரணும்? வீட்டை விட்டு பிறந்து வர இல்லையே. கொண்டாட்டிய கூப்பிட்டு புருஷன் கேட்க, யாரு கொண்டாட்டிய? அவங்க கொண்டாட்டி சில பேரும் கொண்டாட்டிய மாத்தி ஏற்றி போயிடறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு என் குடும்பத்துல நடந்தது. என்ன சார் நடந்துச்சு? நாட்டுல எல்லா பொருளும் கிடைக்குது, எல்லா பொருளையும் வாங்கிடலாம். பெத்த தாயினுடைய பாசத்தை மட்டும் யாரும் உலகத்துல வாங்க முடியாது. கடையில விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு பெத்த தாயினுடைய பாசம். ஆனா எல்லாம் கிடைக்குது. நீ முக்காடு ஓட்டிக்கிட்டா காக்கா கொத்திடும். நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, முக்காடு ஓடாத. போக தல வெள்ள தலையா? சரி சரி. அதே அப்பா, எந்த கையில எந்த எந்த பெயிண்ட் கடையில வாங்கின? என் வீட்டுக்கு அடிச்சது மாதிரியே இருக்கு. அது மாப்பிள்ள, அது மாதிரி மணி இப்ப ஹெல்மெட் கிடைக்குதுல்ல. சரி, எதுக்கு சொல்றேன்? அவங்க உண்டாக்கிய பைக்கில் ஏத்திட்டு போறோம். ஆமாண்ணே, ஆமா. இப்ப கொண்டாட்டிய மாத்தி எடுத்துட்டு போறது காரணம் என்ன தெரியுமா? என் வீட்டுல நடந்தது. என்ன நடந்துச்சு? ஹெல்மெட் கிடைக்கல. ஹெல்மெட் கிடைக்கலன்னு என் கொண்டாட்டிட்டு சொன்னேன். சரி, ஏமா ஹெல்மெட் கிடைக்கல. போங்க, ஹெல்மெட் எதுக்கு? ஒரு ஈய செட்டி புதுசா வாங்கியிருக்கேன். எங்க சித்தி அறிவாளியில கருப்பு பெயிண்ட் அடிச்சு, சரி, அந்த ஈய செட்டில ரெண்டு கண்ணை வச்சு, அடே அப்பா ஹெல்மெட் மாதிரியா இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பைக்ல ஏத்தி பின்னாடி ஏத்தி உட்கார வச்சுட்டேன். அடியே போலீஸ் வரையில மாட்டி விட்டுருது. கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆளுக்கு முன்னாடி நம்ம சுதாரி பாருங்க. ஏண்டா போலீஸ் காவல்துறை அதிகாரி 100 ரூபாய் கேட்கிறாங்க. எதுக்கு கேட்கிறாங்க? எதுக்கு? நம்மளுடைய உயிர் பாதுகாப்புக்காக. உடம்புல நீ பேசுல எந்த இடத்துல அடிவிட்டாலும் காப்பாத்திடலாம் மணி. ஆனா தலையில அடிவிட்டு காதுல ரத்தம் வந்துச்சுன்னா எந்த மருத்துவமனையிலயும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் தலை கவசம் உயிர் கவசம். படியில் பயணம், நொடியில் மரணம். நம்ம கல்லூரியில படிக்கிற மாணவர்கள்லாம் உள்ள இடம் கிடத்தாலும் படியிலேயே நின்றுகிட்டு இருக்கே. தயவு செய்து படியில நிக்க வேணாம், உள்ள போய் உட்காருங்க. அதே மாத்தான் சொன்னேன். ஏமா காவல்துறை அதிகாரி கமுதி பாலத்துல நிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த போகும்போது போலீஸ்ட மாட்டி விட்டுருன்னு சொன்னேன். நானும் பைக்ல ஏத்தி போய்கிட்டு இருக்கேன் பாலத்துல இறக்கத்துல. போலீஸ்ட மாட்டி விடுதானே சொன்னேன். அந்த எடுமா மாட்டி விடுமான்னு சொன்ன அந்த ஜிஹெச்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரி சொல்றான், எப்படி இது ஹெல்மெட் இல்ல ஜிஹெச்டில பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கான். அப்ப மாட்டி விட்டுருச்சு. என் தலையில மாட்ட சொன்னா அவ காவல்துறை அதிகாரிட்டு மாட்டி விட்டுட்டான். அப்புறம் என்ன சொன்ன? 100 ரூபாய்க்கு 500 ரூபாய் கட்டிட்டு வந்தேன். அதனால அவங்க கொண்டாட்டிய கூப்பிட்டு ஆச்சரியத்தோட என்ன நாடகம்? அள்ளி இருமலமா? யாரு முருகன்? யாரு வள்ளி? அப்படி யாரு நார்மரு? யாரு ஆறுமுடியும்? யாரு மிருதங்கம்? யாரு ஆள்றவுண்டு? யாரு கஞ்சா? துப்பாடியா? உங்களை போய் சொல்லுவோம் நாங்க. இல்லங்க, யாரு செஞ்சா அப்படி சொல்லு பாத்தியாரு. கொஞ்சம் எந்திரிச்சு பேசுங்களேன். இப்பவே ஓத வந்துருச்சா? ஆரம்பத்திலே உட்காந்துட்டா நாடா உட்காந்துருந்தா. அதனாலதான் கம்பெடுத்து மண்டையில ஓட்டேன், வேணாம் உடச்சு. அதனால ஆச்சரியத்தோட கேட்டோம்னா நாடா பார்க்க வர்றாங்கட்டு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறத்து வரையிலே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட ஒரு கையில பாய், சரி, ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டிய வேற கூப்பிட்டு வர. சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். என்ன சார்? பாய் சரி, தலகாணி சரி, அட தண்ணி பாட்டில கூட சரி, நாய் எதுக்கு சார்? என்ன அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க? இல்ல நாய் கடிக்க வருது. இல்ல எதுக்கு வருது? நாய் எந்த ஊர்ல நாடகம் பார்த்து? அப்ப இருக்கிய நாய் வருது. இந்த சின்ன பிள்ளை வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு? அதுக்குத்தானே ஒன்னே என்னையும் போட்டிருக்காங்க நாடகத்துக்கு. திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்டு கேக்குறது. ஏன் மூக்கம்மா சொல்லிடி இல்லாய், ஏனாதி கோட்டையில நாடகமா நடக்குது? அங்க வர்ற மாவு நம்ம சிரிக்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இளவட்டங்களுக்கெல்லாம் சேந்தி சூப்பர் பிள்ளையா. இந்த மழை நேரத்துக்கு தண்ணி பழம் மாதிரி போட்டிருக்காங்க. சீர்த்து இந்த பிள்ளை சேந்தி வரத்தப்பிக்கு இந்த இளவட்டங்களுக்கு கை இப்படி நிக்க. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு மாடைக்கு அறுத்து கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள போகும். அது ஏன் உள்ள வந்தவன் அதுக்குள்ள போகுது? அங்கேதான் சார் வெது வெதுன்னு இருக்கும். சூடு பிடிச்ச இடம். சரி, மேல
இந்த மடியில உள்ள பிள்ளையெல்லாம் தலகாடி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழப்பூவாச்சு தூங்குறதுக்குள்ளே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாள ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு வருவாங்க. அது ஊருக்கு நாலு கிடக்கட்டே தெரியும். ஆமா, ஊர்ல திருவிழாந்தாலே நம்ம ஊர்ல அப்படி யாரும் தண்ணி சாப்பிட மாட்டாங்க, கலையரங்குக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. வந்தா அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வந்தா வந்தா ஒரு 45 பேர் வருவாங்க. இந்த டான்ஸ்கார பிள்ளை கிளடிய கூட்டி வந்திருக்காங்களா, குமரி பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா? அண்ணே சம்மோன்னே கிளவினா நாங்கெல்லாம் நாடகத்துக்கே வரமாட்டோம். நான் காலாண்டு எடுத்தே உள்ள போட்டிருக்கேன். ஆனா இப்ப ஊருக்கார வர்றது கிடையாது, மைக் செட்டுக்காரன் கிளம்பிட்டாங்க. உள்ள போன உடனே மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை அந்த அபிநயத்தோட சொல்லுதான். இந்த பிள்ளை நினைச்ச உடனே என்ன சாதாரண புண்டியாது, இந்த பிள்ளை நினைச்ச உடனே உங்களுக்கு பொருட்டு குச்சி பொறுக்காது. பறிச்ச ஒழிச்ச நல்லா செஞ்சீங்கன்னா ஏனாதி கோட்டையில ஒன்னே தாம்பா போடுவோம். நாடகத்திலயா போட்டுட்டு வர வேண்டியதானே. அந்த பிள்ளைகிட்ட பக்கத்துல போய் பேசு போடுறது, பாசி எல்லாம் வாங்கிட்டு உங்க செல் நம்பர் இருந்தா கொடுக்கலேன், அடியில இடத்த பிடிக்கிறேன் பாருங்க. அந்த பிள்ளை அவசரத்துல ஜெயந்தி 9 நம்பர் எழுதி கொடுத்துருக்கு. அதை போய் மானாமதுல அடிச்சிருக்கேன். எந்த ஒரு 9 நம்பர் எழுதி கொடுக்கணும்? அந்த அந்த கூத்துவான் ஜெயந்தி கூடுவாச்சு. இந்த 9 நம்பருக்கு மசுண்டா செல் போகும். ராங் நம்பர் வருது. இதுக்கிட்டே சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, ஒரு நாடகம் சிறப்பா இருக்கா, யாரு காரணம்? ரசிகர்களை வச்சுதான் நடிக்கிறது. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். ஆமா, ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்டா நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே நாங்க 7000 முழுக்கிட்டோம். உள்ள ஒரு 15,000-16,000 உள்ள கிடக்கு. அத வெளியில தள்ளி வேலை வாங்கணும்டா உங்களை வச்சுதான் நாங்க என்று சொல்லிக்கொண்டு என்னது நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற காலம், கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் உலகம், வாட்ஸ்அப் உலகம். மணிகண்டன் தட்டுங்க, அவருடைய நாடகம் பூரா வந்துகிட்டு இருக்கும். ஜெயராஜும் தட்டுங்க, அவருடைய நாடகம் பூரா வந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு நடிகர் நாடகத்தை பூரா இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளையும். இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த நாடகங்களை மட்டும் நேரடியா நீங்க எத்தனை சினிமா பாருங்க, சினிமாவில என்ன நடக்குது? ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ 50 பேத்த போட்டு குத்துவேன், 14 மாடி கட்டடத்தை இடிப்பாங்க. ஆமா, டிஸ்கவரி சேனல்ல பாருங்க, இந்த தண்டி இந்த தண்டி பாம்பாக வரும், எந்த தண்டி? ஆமா, அனகொண்டாதான் வரும். அது மாதிரி நாடக நாங்களா மேக்கப் பண்ணி நாங்களா எங்களுடைய திறமைகளை காப்பதுதான் இந்த நாடகக்கலை என்று சொல்லிக்கொண்டு. அதனாலதான் வாட்ஸ்அப் உலகம் என்று சொன்னேன். இன்னைக்கு என் தங்கச்சி கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டிருக்கு. நல்லா கேட்டுக்குங்க பெட்டிக்காரே, கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டிருக்கு. என் தங்கச்சி மக ருதுவாயிருச்சு. ருதுண்டா சமஸ்கிருதம், நமது தமிழ்ல சடங்காயிருச்சு. சரி, என் பேரை போட்டு தாய் மாமன் ஏ சண்முகராஜா. கோயம்புத்தூர்ல இருந்து நமது சம்பவத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வர முடியல. பிறகு காரணம் பஸ்பாரை கூட்டிட்டாங்க. 50 ரூபாய் இருந்தது 100 ரூபாய் ஆயிடுச்சு. கூட்டிட்டாங்கல்ல, அங்க இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புது. அண்ணே ஏ சண்முகராஜா, தாய் மாமன் பேரை போட்டிருக்கேன், உங்க மருமக சடங்காயிருச்சு அப்படின்னு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் என்ன சாதாரணமானாலும் நீங்க அறிவாளியில, நான் இங்க இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எப்படி? ஒரு வாழைப்பழ தாள், ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு அண்டா, 50,001 மொய் இங்க இருந்து ஏஞ்சல்ல இருந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி. சரி, நான் போலா எனக்கு பஸ் பார் கொடுக்கல. ஆமா, அது ரைட்டுதான். 5 ஆச்சு, மறுபடியும் அங்கிருந்து வாட்ஸ்அப்ல வருது, அண்ணே 50,001 எழுதுறீங்க மொய் வந்து சேரல. மறுபடியும் வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்புறேன், எப்படி 1,001 மொய் வாட்டிய போட்டுக்க, 51,001 எழுதிக்க அப்படின்னு மறுபடியும். இது 5-6 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. மொய் மொழி சேர்ந்தது மாதிரி இல்ல, அண்டா மொழி சேர்ந்தது மாதிரி இல்ல, வாழைப்பழ மொழி சேர்ந்தது மாதிரி இல்ல. இப்ப இன்ன வரை இந்த கெதிரியா ஓடிக்கிட்டு இருக்கு, கெதிரியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக நான் சொல்றேன், அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை காலம்
மூடுவானே, இடுப்புல மூடுவானே, கையில வாடி அப்படி கடலாந்த நடந்து வந்து இன்னைக்கு தண்டனை போட்டு உட்கார்ந்துருக்க. என்ன பார்த்தா பத்து பிள்ளை சுகப்பிரசவம் பத்திய பக்கத்துல 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 போய் புடிச்சு அப்படி உள்ள வச்சு நோகாம எடுத்துட்டு வந்து வீட்டுல சேர்ந்தாரு. என்னைக்கு அந்த வண்டியில நீ தள்ளி எடுத்தையோ ஆஸ்பத்திரி போன உடனே உன்னை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளியாருங்க. தலையில தண்ணி கூட எடுத்த பொம்பளை பூரா பத்து பிள்ளையும் சுகப்பிரசவம். இன்னைக்கு பூரா மானாமுதிரை திருப்பவனை தூக்கி போடணும், தூக்கி போட்டு கிழிக்கிறேன், கிழிச்சிடுறாங்க. காரணம் உழைப்பு இருக்கணும். எந்த ஒரு மனிதன் உழைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு. அதனால சொல்றேன், உழைப்பு உழைப்பு இருந்தாங்க. இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு பய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு தாயா சொல்றேன், விடிய விடிய படிச்சாத்தியா நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துல நூத்துக்கு நூறு கிடைக்கும். படிக்காம ஐபிஎல் கிரிக்கெட் போய் பார்த்து கிரிக்கெட்டை பார்த்துட்டு நம்ம ஐயனார போய் வேண்டி, நம்ம விநாயகரை போய் வேண்டி, ஐயா நான் விடிய விடிய கிரிக்கெட் பார்த்துட்டேன், எனக்கு நூத்துக்கு நூறு கிடைக்கணும். ஐயா தெரியாம கிரிக்கெட் பார்த்துட்டேன், காமாட்சி தாயே மீனாட்சி தாயே எனக்கு நூத்துக்கு நூறு கிடைக்கணும். மீனாட்சியா வந்து பரிசு இல்ல, ஐயனார் வந்து பரிசு வரா, நம்ம படிச்சாத்தே நம்மளுக்கு நூத்துக்கு நூறு கிடைக்கும். அதே மாதிரி மணியே சொல்லுங்கண்ணே, இந்த செம்புல பெருசு தண்ணி எடுத்துட்டு ஊர்ணி கரைக்கு போங்க. ஆமாண்ணே, ஊர்ணி கரைக்கு போகையில வெளிக்கு வராது, வெளிக்கு வராட்டா எது செய்யணும், என்ன செய்யணும், முக்கி பாக்குங்க முருகா. முருகா நான் வந்து வேலையில குத்தி எடுத்து விடுவாரு, ரெண்டு வாழை பழத்தை திட்டு அது வாட்டில கலந்து போயிட்டு போகுது. இது போய் ஆட்டவனை கூப்பிடுறது. அதனால எந்த ஒரு மனிதனும் உழைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு காலையில எந்திரிச்சு இவரக மேடையில் பப்புனாக நடிக்கும் அண்ணன் சகோதரன் சண்முகராசா அவர்களுக்கு ஐயனார் குடிமக்களின் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக செய்து கிராம அதிகாரி ஐயோ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஏனாதிக்கோட்டை கிராம அதிகாரியாக உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணா அவர்களுக்கு ஏனாதிக்கோட்டை ஐயனார் குடிமக்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவித்து பொன்னாடையை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். Yeah.
அனைவருக்கும் இதன் வணக்கம். நான் தற்போது மேலப்பாட்டு நண்பர் கிராம நிர்வாகிகளாக கடந்த நான்காம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். எனது பேர் சந்தில்குமார். தங்களுடைய எந்த குறையா இருந்தாலும் எந்த நேரத்திலும் எனது தொடர்பு கொள்ளலாம். இந்த வள்ளி தின கொண்டாடத்தை சிறப்பாக நடத்தி தரும்படி விழா கமிட்டியினருக்கும் ஏனாதிக்குடி கிராம பொதுமக்களுக்கும் அன்புடன் படிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இசைக்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து கொண்டு கொண்டிருக்கின்ற நமது ஏனாதிக்கோட்டை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுத்து வட்டார நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இசைக்கலைஞர்கள் சார்பிலும் நாடக அமைப்பாளர் அவர்கள் சார்பிலும் இங்கே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நமது தமிழ் செல்வி ஒளிபெருக்கு உரிமையாளர்கள் மற்றும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்கள் சார்பிலும் நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. ஆகையினாலே காலதாமதம் காரியத்துக்கு கேட்டிருந்தேன். ஆகையினாலே முன்னாடி உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணெடுத்த நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணெடுத்த நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு நமது ஏனாதி கோட்டை அருள்மிகு எட்டூர் காத்த ஸ்ரீ கொட்டாருடைய ஐயனார் ஸ்ரீ ராக்கச்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நமது ஏனாதி கோட்டை நமது கருத்தரசு என்ற பாலமுருகன் மற்றும் கற்பகம் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இவரது வேலைகள் அன்றைய தினம் ஸ்ரீ விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி சூத்துல மச்சம் சுக்கலபட்சம் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பாத்திமனூர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்ட நடிகர் சிவாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பிசை வேந்தன் தேனிசை தென்றல் புராண விளக்க உரையாடும் உங்க அருமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது நடிப்பரசன் துவரங்குறிச்சி மாநகரத்த டி கே பழனிக்குமார் அவர்கள் இவரது இடையில் வேலன் வேலன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடு பைந்தவின் செல்வி குயில் இசை கோயில வாரி இசை குயில் வள்ளி என்றால் மேடையில் முறையோடிப்படித்தான் பேச வேண்டும் முறையோடிப்படித்தான் பாட வேண்டும் முறையோடிப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தமிழக உங்கள் ரசிகர்கள் நீங்க இடம்பெறக்கூடிய உங்கள் அறிவான நட்சத்திரம் நமது கரூரை சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவர்களின் வள்ளி நாயகியாக பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டார் நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கு நடிப்பார் இசை பெருங்கடல் நாதகான பேரரசு இசை சொரூபமணி காந்தி விரும்புவது அன்பு நேரு விரும்புவது ரோஜா பார்வை விரும்புவது பாடல் நடிகர் உலகமும் ரசிகர் உலகமும் விரும்புவது நமது மதுரை அருகாமையில் உள்ள கருவனூர் மாநகர் எடுத்த அன்பு சகோதரர் எஸ் வி பி கீதப்பிரியன் அவர்கள் இவரை மணி நாலவராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்தின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நம்மன்னன் உங்கள் அருமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் உங்கள் அருமா நட்சத்திரம் சேசங்கர் அவர்கள் இவருக்கு இடையில் நம்பி மன்னனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். தூக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய அருமூடிய சக்கரவர்த்தி அருமூடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு தமிழ் புளியங்குள மாநகரண்டகத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய டி கே எஸ் ராஜமணி என்றவர்கள் இவர் மணியில் அருமூடியும் அன்பின் பரமசிவன்
மிருகத்திற்கு பலவாத்திய சக்கரவர்த்தி நமது திருப்பூர் அருகாமையுடைய ஏனாதியை சேர்ந்த பேரன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி சத்தியமூர்த்தி அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியை நீங்கள் விரும்பக்கூடிய பலா புத்து நட்சத்திரம் நமது ஆடவ அரசி மதுரையைச் சேர்ந்த ஜெய ஜெயந்தி அவர்கள் அருமையான முறையில் சிறந்த முறையில் கொட்டகம் அமைத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு கொட்டகை காலனியை சேர்ந்த சேவியர் அவர்கள் அருமையான முறையில் பந்தளமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றிகள். வணக்கம். உங்கள் முன் பேசிக் கொண்டும் அடித்துக் கொண்டும் உங்களை முயற்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் ஒன்றரை மணிக்கு மேல ஆமா காலதாமதமா நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவங்க சொல்றதுக்குனால நமது கபதி அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அடியன் சர்வராஜா பப்பும் மற்றும் பல உண்மையான அப்பா அம்மா பேரை வைக்கிறேன். அன்பு தம்பி வந்திருக்காங்க எல்லாரும். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சூழ்நிலையை பொறுத்து நமது பேரன்புக்கு மரியாதைக்குரிய நமது எட்டூர் காத்த ஸ்ரீ கொட்டாருடைய ஐயனார் அவர்கள் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து
என் பெத்த தாய் தகப்பனுடைய புண்ணியத்தை வச்சு எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க இங்க. ஆமா, எல்லாரும் இங்கே பங்கு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் தெரிந்து கொண்டு வாடா, டேய் வாடா, மண்டை போன வாடா, சும்மா நான் தான் டென்ஷன், நீ என்ன வாடா, கூட ஒருத்தர் வந்தாங்கடா டைவராடா, தண்ணி பேசியவாடா. நன்றி. அது எந்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு சொல்ல வேண்டியதுல அருமையான சாப்பாடு. ஆமா, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை, ஆடுக்கறியா முட்டை, முட்டைதான் இருக்குமா, ஆட்டு முட்டை, சண்டடி நல்ல முட்டை, சண்டடி அதுக்கு போயிடாம. ஏ அப்பா, இங்க வர்ற எவ்வளவு ஒரு கிலோ சந்தனத்தை குடிச்சிருக்கிற முட்டையில. நன்றி நன்றி. அது நல்லபடியாக அனைவரும் வருக வருக என வரவேற்கும் நமது கோவில் குடிமக்கள், கிராம பொதுமக்கள், ஏனாதி கோட்டை அவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன், நமது உசிலை மறைந்த அன்பு அப்பா எம் எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவர்களின் அன்பு மகன் எம் எம் ராஜா அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகமா இருந்தாலும் அன்பண்ணன் எம் எம் ராஜாவை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் என்று சொல்லிக் கொண்டு விடிய வரைக்கும் எங்களது நாடகத்தை பொறுமையோடு வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன பேசினா வாங்கி கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேடு, அவன போ சொல்றா தாலி கீழ பிள்ளை மாதிரி உள்ள போய் உட்கார்றா, உள்ள போய் உட்கார்றா, கீழ பிள்ளையா, பாம்ப கடிச்சு புரியா, கோளாறு முடிதானடா இருக்கு, உடம்ப காணப்படா. அதனால எங்கள் விடிய வரைக்கும் காவல்துறைக்கு இடையே இல்லாமல் நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பு ரசிய பெருமக்களே, இந்த கோமாளி வந்தானே என்னமாவது சொல்லணும். இன்னைக்கு ஏனாதிக்கோட்டைக்கு வந்த விருந்தாளி என்னமோ இன்னைக்கு மழை வந்திருக்கு, வந்த விருந்தாளி ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்றேன், உன்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மனுஷன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாருமே வரமாட்டாங்க, அண்ணாக்குடி கார கூட அத்து விட்டுருவேன். அதனால கண்டிப்பா வீட்டுக்கு வந்த விருந்தாளி என்ன கேட்பாங்க தெரியுமா, உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன், உங்க காலில் குண்டு விழு சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் உங்களது குழந்தைகளை கண்டிப்பாக நல்ல முறையை படிக்க வைக்க, உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் சொல்லிக்கொண்டு உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நமது ராமேஸ்வரம் மண்ணில் பேய் கரும்பு என்ற இடத்தில் நம்மளை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை உலகத்துல மறக்க முடியாது. உயிரோடு இருக்கும் போது சொன்னேன், இறந்த பின்னாலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து எதுக்கு சொல்ல தெரியுமா, இந்த ஏனாதி கோட்டையில 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ்ல வேலை செய்யணும், 100 பேர் எங்களை மாறி நாடக கலைஞர் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு எக்காரணத்தை கொண்டும் நீங்க காட்டு வேலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நீங்க கொத்தனாரா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சினாலும் பிள்ளைகள் படிக்க வைங்கள், படிக்க வைங்கள், படிக்க வைங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்கள் அழைப்பி அவர்கள் ஒரு நாட்டு விழிப்புணர்ச்சி ஒரு பாடலை எழுதியுள்ளார்கள், அதை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அடிச்சாலும் தண்டாரும் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா, காடியாடாலும் காப்பாட்டு
குருசர குடிச்சாத்தாடி வீட்டை விட்டு துறக்கிறா. இந்த உண்மையை புரிஞ்சு உள்ளத தீர்த்து நடந்திருக்கா. குடிச்சா உள்ள நாட்டுல உனக்கு இப்ப மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்தே மாடு வச்சிருந்தே ஐம்பது சிந்தனையாளி Yeah.